Hi students, in this video, we will talk about 9th max algebra. So, we will talk about exercise 3.6 and second sum. Second, we will talk about factor size the following. Na 5th subdivision write panni vechirukkar illaya. Already, we 4th subdivision. Suppose you are new paakra student, check the previous video. Okay, now 5th subdivision paarenga 12x square plus 36x square y plus 27y square into x square nu kuduthirukanga seringla so na indha question vandu modify panni write pandra paarenga so appadiye namba reverse la write pannirukom ena sign ellame plus la da irukku so prachana illa illengla so 27y square x square plus 36 indha term irukku appadiye 12 term write pannirukom 12x square term write pannirukom illengla so ipa nammaloada structure form pannuma pa அதுக்கு முன்னாடி நான் 4th subdivision போடும்போதே சொன்னேன் இல்லீங்களா இத வந்துட்டு நம்ம ஏதாவது டம்ஸ் வந்துட்டு காமனா வெளியில எடுக்க முடிஞ்சுச்சுனா எடுத்துட்டு கூட போடலாம்னு சொன்னேன் நல்லா கவனிச்சு பார்க்கணும் மொத்தமா நமக்கு வந்துட்டு 3 டம் இருக்கு இல்லையா கண்ணா இங்க x இருக்கு இங்க xy இருக்கு இங்க x y ரெண்டு அதாவது ரெண்டு வேரியபிளும் வர மாதிரியே இருக்கு இல்லையா பட் இந்த டம்ல வந்துட்டு y ங்கற வேரியபிள் இல்ல அப்ப நம்ம வெளியில எடுக்கிறது எப்படி இருக்கும் x மட்டும் தான் வெளியில எடுக்க முடியும் இல்லையாப்பா என காமனா எல்லாத்துலயும் பொதுவான மதிப்பை தான் நம்ம வெளியில எடுக்க முடியும் இல்லையா ஓகே அதே போல இங்க பாருங்க 12 இருக்கு 36 இருக்கு 27 இருக்கு மூணு வேல்யூலயும் நம்ம ஏதாவது வேல்யூ வெளியில எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஏனா இந்த மூணு நம்பருமே 3rd டேபிள்ல வரும் இல்லையா சோ இப்ப நம்ம 3x வெளியில எடுத்துறலாமா x வெளியில எடுக்கலாமா இல்ல x ஸ்கொயரே வெளியில எடுக்கலாமா ஏனா மூணு டம்லயுமே x ஸ்கொயர் இருக்கு அப்ப 3x ஸ்கொயரையே வெளியில எடுத்துக்கலாம் சரிங்களா சோ 27 நம்ம எப்படி பா பிரிப்போம் 3 9s are 27 36 3 12s are 3 12s are 36 இது வந்துட்டு 3 4s are ஓகேவா So, pan 3 a velil editan, 3 a velil editan, 3 a velil editan. Cheria, upon a mkena pakadiko, genarco, remaining 9 motto irko, x square vandarichi, medi irkaradu, y square motto. 9y square, in the plus, ingadan 3 vandacha, pen arco, 12 irko, x square yon, umbedititon the tom, y motto irko, pet 12, y irko, plus. 3 வெளியில எடுத்தாச்சு 4x ஸ்கொயரையும் வெளியில எடுத்தாச்சு அப்ப வெறும் 4 மட்டும் தான் இருக்கும் சரிங்களா சோ இந்த क्वेश्चन மாதிரி இப்ப பாருங்க இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி சிம்பிளா அமைஞ்சிருச்சா ஓகே இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இத அப்படியே ஆன்சர் வரைக்கும் கொண்டு வந்தறலாம் இதுக்கு மட்டும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கலாமா product enna pa kedachirukku 9 4 sir enna kedaikum 36 kedaikum okay va sum enna kedachirukku 12 kedachirukku idhukku thagunda maadhiri namba structure form panikka vendidhaan 36 um 12 um kedaikira maari enna pa pannalam 6 6 sir potukalama ena romba simple ah mudinjirum illaya so rendu add panna 12 kedachirudhu rendu multiply panna 36 kedachirudhu okay engla so idhukku namba enna pannalam appadiye write panikkalama So, you can put a note in place and put a side of the pencil in the side. Okay? In this step, you can write in the side and put it in the side. Okay? So, if you write in the side, 3x square is Next, 9y square plus 12y. What do we put in the side? 6y plus 6y. That is the side. Last plus 4 is the side. Bracket close. Next, வேற என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு ரெண்டு டம்ல இருந்து காமன் டம் இப்போ ஒரு டைம் எடுப்போமா இந்த ஹோல் பிராக்கெட்ட ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க சரிங்களா இங்க பாருங்க 9y ஸ்கொயர் இருக்கு இங்க 6y மட்டும் இருக்கு அப்ப y வெளியில எடுக்கலாம் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 3rd டேபிள்ல வருமா அப்ப 3y எடுக்கலாமா 3 3s are 9 ன்னு கிடைச்சிருக்கும் அப்போ இங்க ஒரு y வந்திருச்சு ரிமைனிங் இருக்குறது ஒரே ஒரு y மட்டும் இருக்கும் 3 பக்கத்துல இல்லையா நெக்ஸ்ட் பிளஸ் இது என்னன்னு பிரிச்சிருப்போம் 3 2 சார் தான 6 ன்னு பிரிச்சிருப்போம் 3 யும் y யும் வெளியில வந்துட்டாங்க அப்ப 2 மட்டும் இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த பிளஸ் சிம்பல் இந்த ரெண்டு டம்ல இருந்து இப்ப காமனா ஏதாவது வெளியில எடுக்க முடியுமான்னு பார்க்கறோம் என்ன எடுக்கலாம் இங்க 4 தான் இருக்கு அப்ப 2 எடுக்கலாமா செகண்ட் டேபிள்ல வரும் இல்லையா நெக்ஸ்ட் இங்க 2 3 சார் தான் பிரிச்சிருப்போம் இந்த 6 3y மட்டும் இருக்கும் 2 வெளியில வந்துருச்சுனா plus 2 இருக்கும் ஹோல் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்ப மறுபடியும் என்ன பா பண்ணுவோம் 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கும் 3y plus 2 ரெண்டுலயும் இருக்கு அப்ப 3y plus 2 காமனா வெளியில எடுத்தாச்சு
remaining இருக்கிறது 3y plus 2 மட்டும் இருக்கு சரிங்களா So next வந்து ஒரு சில குழந்தைகள் யோசிப்பீங்க 3y plus 2 3y plus 2 இதில இருந்து காமனா வெளியில எடுக்க முடியாது அப்படினா இங்க பிளஸ் எதுவும் கிடையாது இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதாம் சரிங்களா சோ இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணனும் क्वेश्चन ரைட் பண்ணனும் ஈக்குவல் டு இந்த டம் அப்படியே ரைட் பண்ணி ஆன்சர் பாக்ஸா போட்டுக்குவீங்க இல்லீங்களா ஓகே பா நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் So last subdivision பாருங்க a plus b the whole square plus 9 into a plus b plus 18 ஓகேங்களா சோ இது x square இங்க x இருக்கிற மீனிங் இங்க x square plus constant term இது வந்துட்டு நார்மலா தான் இருக்கு இது ஒண்ணும் பண்ண தேவையில்ல ஓகேங்களா சோ டைரக்டா என்ன பண்ணனும் product அப்படினு பார்த்தோம்னா இந்த இடத்துல 1 இருக்குறதா மீனிங் 118 சார் 18 கிடைக்கும் sum அப்படினு பார்த்தோம் அப்படினா 9 கிடைக்கும் இல்லீங்களா சோ இப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி structure form பண்ணிரலாமா ஓகே 18 கிடைக்கணும் 9 கிடைக்கணும் 9 அப்பா கிடைக்கணும் ஆமா சம் பண்ணும்போது 9 கிடைக்கணும் ஓகேங்களா சோ இது வந்துட்டு நம்ம சிம்பிளா போட்டுறலாமா ஏனா 6 3 is என்னது 18 6 உம் 3 உம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 கிடைச்சிரும் இல்லையா சோ இப்ப என்ன பண்ணலாம் நம்ம क्वेश्चन ஃபார்ம் பண்ணலாமா क्वेश्चन ரைட் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பல் போட்டுட்டு சோ இதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு 5th சப்டிவிஷனுக்கும் போடுவீங்க ஓகேங்களா क्वेश्चन ரைட் பண்ணி ஈக்குவல் போட்டு ரைட் பண்ணனும் நான் வந்துட்டு நிறைய ஸ்டெப் இருந்ததனால உங்களுக்கு டைரக்டா சைடுல போட்டு ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன் 5th சப்டிவிஷன் நடத்துறப்ப சரிங்களா ஓகேப்பா இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம a b த கொஞ்சம் தள்ளியே ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா நீளமா வரும் இல்லையா a plus b the whole square அப்படியே இருக்கும் 9 a plus b தான் 3 sorry 6 3 அப்படினு பிரிச்சு இருக்கும் அப்ப plus 6 a plus b plus 3 into a plus b ஓகேங்களா லாஸ்ட் என்ன இருக்கும் plus 18 சோ இப்ப காமனா எடுக்கலாமான்னு பாருங்க இங்க எத்தனை a plus b இருக்கு 2 a plus b இருக்கு இங்க ஒரு a plus b இருக்கா இந்த ரெண்டு டம்ல இருந்தா நம்ம எடுப்போம் ஓகே இந்த ரெண்டு ரெண்டு டம்ல இருந்து பார்த்து எடுக்கும்போது a plus b ஏ வெளியில எடுத்துக்கலாமா அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒரே ஒரு a plus b மட்டும் இருக்கும் இல்லையா a plus b இருக்கும் plus இந்த a plus b தான் வெளியில வந்துருச்சு அப்ப ரிமைனிங் இருக்குறது என்னது 6 மட்டும் இருக்கும் இல்லீங்களா நெக்ஸ்ட் என்னப்பா plus சிம்பல் இதுல இருந்து என்ன எடுக்க முடியும்னு பாருங்க இங்க எதுவும் a plus b இல்ல வெறும் 18 மட்டும் தான் இருக்கு அப்ப வேல்யூவா தான் எடுக்க முடியும் இங்க 3 மட்டும் தான் இருக்கு அப்ப 3 ஏ மட்டும் எடுக்கலாமா 18 தேர்ட் டேபிள்ல வருமா வரும் அப்ப என்ன இருக்கும் a plus b இருக்கும் இந்த டம்ல plus 18 எப்படி பிரிக்கலாம் 3 into 6 னு பிரிக்கலாமா 3 இங்க வந்துருச்சா அப்ப 6 மட்டும் இங்க இருக்குமா ஓகேப்பா இப்ப பாருங்க a plus b plus 6 a plus b plus 6 காமனா இருக்கா அப்ப a plus b plus 6 இது வந்து என்ன இருக்கு காமனா வெளியில எடுத்தாச்சு ரிமைனிங் இருக்குறது என்னது a plus b இந்த டம்ல 3 மட்டும் இருக்கு சரிங்களா ரெண்டையும் சேர்த்து ஒரு பிராக்கெட் போடணும் இல்லையா சோ இது என்னப்பா பண்ணலாம் எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப a plus b plus 6 அப்படினு போட்டுக்கலாமா இந்த இத்தனை பிராக்கெட் எதுக்கு ஓகேவா ஒரே பிராக்கெட் குள்ள மாத்திக்கிறோம் a plus b plus 3 அவ்வளவுதான் ஓகே பாப்பா லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க நீங்கள் கொஷின் ரைட் பண்ணி இந்த ஸ்டெப் ரைட் பண்ணி ஆன்சர் பாக்ஸ் போட்டுக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்